பிப்ரவரி 21 நாள். அப்பொழுது ஒரு மொழி போராட்டம் நிகழ்ந்தது. பாகிஸ்தான், அதாவது மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் நாட்டிலே 1952 ஆண்டு தாய்மொழிக்காக, வங்காள மொழிக்காக போராடி 4 டாக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் உயிர் துறந்தனர், உயிர் நீத்தனர். அந்த காட்சி தொகுப்பை இப்பொழுது நம் மாணவர்கள் நடிக்க உள்ளனர். இதோ உலக தாய்மொழி நாள். முட்டாள்கள், வெறியர்கள், சே, பாகிஸ்தானை ஒற்றுமைப்படுத்த வேண்டும், கூறி பிரிக்க கூடாது என்பதற்காக தான் அறிவித்தேன். உத்தரவு வழங்குங்கள் ஜின்னா, அவர்களை ஒடுக்கிவிட்டு மறுவேளை பார்க்கிறேன். உருது மொழி நமது மொழி, மேற்கு பாகிஸ்தான் மக்களின் தாய்மொழி. அதுவே பாகிஸ்தான் எங்கும் எங்கும் பேசப்பட வேண்டிய தகுதி வாய்ந்த மொழி. அதை ஏன், எதற்காக இந்த கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் எதிர்ப்பை வெளிக்காட்டுகின்றனர்? அவர்களுடைய வங்காள மொழியை நாம் தேசிய மொழியாக அறிவிக்கவில்லை அல்லவா? அது எப்படி முடியும்? ஏதாவது ஒரு மொழி தான் இருக்க முடியும். அவர்கள் வெறித்தனம் பிடித்தவர்கள், தீவிரவாதிகள். இதில் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கும் போக்கை கொண்டிருக்க மாட்டேன். சில வேளை அடக்குமுறை தான் வெற்றி பெறும் ஜின்னா அவர்களே. அவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கினால்தான் அமைதி அடைவார்கள். நீ கூறுவது ஒரு வகை சரிதான். இதோ இப்போதே 144வது தடை சட்டத்தை பிறப்பிக்கின்றேன். வங்காள மொழி வெறி கொண்டு அலைந்து போராடி கொண்டிருக்கும் எவரையும் தெரு முனைக்கு வந்தால் சுட்டு தள்ளுங்கள். கிழக்கு பாகிஸ்தானில் மூளை முடுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம். எங்கும் எதிலும் வங்காள மொழி என்று ஆர்ப்பரித்து திரிகிறார்கள். வயது வேறுபாடின்றி மாணவர்கள், பெண்கள், பொதமைப்புகள் என ஆர்ப்பரிக்கிறார்கள். உங்களின் இந்நாணையை உடனடியாக செயல்படுத்துகின்றேன். மாணவர்களே, நமது வங்காள மொழியே நமது அடையாளம். நம் மொழியால் நம் இனம் நிலைக்கின்றது. வாருங்கள், நம் மொழியை நிலைநிறுத்த ஒன்றிணைந்து போராடுவோம். வாழ்க எங்கள் தாய்மொழி, வாழ்க வங்காள மொழி, வாழ்க எங்கள் தாய்மொழி. மாணவர்களே, நம் மொழியை அழித்தொழிக்க மேற்கு பாகிஸ்தான் அடக்குமுறையாளர்கள் சதி திட்டம் தீட்டியுள்ளனர். எம் நாட்டிலிருந்து, எம் மக்களிடம் இருந்து எம் தாய்மொழியை ஒருபோதும் பிரித்து விட முடியாது. மொழி உயிர், மொழி மரபணு, மொழி பண்பாடு, மொழி ஒட்டு மொத்த வாழ் உரிமை. தாய்மொழி. மாணவர்களே, நமது போராட்டத்தை ஒடுக்க அடக்குமுறை அரசு 144வது தடை சட்டத்தை விதித்திருக்கிறது. நம் மீது குண்டடி பாய்ந்தாலும் நம் போராட்டத்தை ஒடுக்கிவிட முடியாது. மாணவர்களே, நம்முடைய பாகிஸ்தான் அரசு 144வது தடை சட்டத்தை விதித்திருக்கிறது. யாரும் தெருமுனையில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது என எச்சரிக்கின்றேன். மீறினால் சுடப்படுவீர்கள். துணிந்தவனுக்கு மரணமேடை ஒரு பஞ்சு மெத்தை. இன்று நாங்கள் பின்வாங்கி விட்டோம் என்றால் எங்கள் மொழியை கொன்ற பாவம் எங்களையும் விடாது. ஆம், உலகில் ஆயிரக்கணக்கான மொழிகள் உள்ளன, அவற்றுள் பலவன. அந்த மொழிகளை பேசும் மக்களின் அக்கறையின்மையாலும் ஆதிக்கவாதிகளின் நடக்குமுறையாலும் அழிந்துவிட்டன. நம் மொழியும் அப்படியான நிலைக்கு ஆளாக வேண்டுமா? இந்த போராட்டம் மூளை முடுக்கெல்லாம் பற்றி எரிய வேண்டும். எங்கும் எதிலும் நம் மொழி தலை தூக்க வேண்டும். இரண்டாவது எச்சரிக்கை விடுக்கின்றேன், அனைவரும் கலைந்து செல்லுங்கள். வங்காள மொழி கல்வி கூடங்கள், வங்காள மொழி ஊடகங்கள், வங்காள மொழி பெயர் பலகைகள் எம் குழந்தைகளுக்கும் வங்க மொழி பெயர்கள் என எங்கும் எதிலும் வங்க மொழியே. வாழ்க வங்காள மொழி, வாழ்க வங்காள மொழி. மாணவர்களே, உருது மொழிக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்லர். ஆனால் ஏன் உருது மொழியை எங்கள் மீது திணிக்கிறார்கள்? நாங்கள் தீவிரவாதிகள் அல்லர். ஆனால் எங்களை நோக்கி ஏன் பயங்கர ஆயுதங்கள்? என்ன நேர்ந்தாலும் எது வந்தாலும் ஒருபோதும் யாரும் இமையளவு கூட அசையாதீர்கள். நம் மொழிக்காக நாம் நம் உயிரையும் கொடுப்போம். வாருங்கள், எழுச்சியோடு முழங்குங்கள். வாழ்க வங்காள மொழி, வெல்க வங்காள மொழி, ஒலிக அடக்குமுறை, ஒலிக அடக்குமுறை. எல்லாரும் விலகிச் செல்ல.
செல்லுங்கள். நாங்கள் பரிதாபம் கொள்ள மாட்டோம், சுட்டு தள்ளி விடுவோம். விலகி விடுங்கள். வாழ்க வங்காள மொழி, வாழ்க வங்காள மொழி, வாழ்க வங்காள. ஐயோ ரஃபி, அம்மா அம்மா, மனிதநேயம் மற்ற கொடிய விலங்குகளை எங்களை சுட்டு கொண்டு விட்டால் எங்களின் உயிர் கொள்கை அடங்கிவிடும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை இல்லை, இனிமேல் தான் அது கொழுந்து விட்டு எரிய போகிறது. ஐயோ ரஃபீக், ஐயோ ரஃபீக், ரஃபீக், ஐயோ. தோழர்களே, நாம் இறந்த பின்னும் நம் போராட்டம் தொடரும். இந்த உலகமே நம்மை ஏறிட்டு பார்க்கும் காலம் ஒன்று வரும். ஏ குஷே, ஏ குஷே, ஏ குஷே. ஐயோ தோழர்களே, நம் மொழிக்காக உயிர் கொடுத்த உங்கள் தியாகம் வீண் போகாது. உலகமே பார், ஆ ஆ ஆ ஆ ஆ